வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தருக்கு முட்டை சாதம் செய்யறதுக்கு முட்டை ரெண்டுலேருந்து மூணு எடுக்கலாம். நான் மூணு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காய வெட்டியிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு, மல்லித்தலக்கர், பூண்டு, இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சதுமே எண்ணெய் காஞ்சதும் இஞ்சியும் பூண்டு பொடியாக கட் பண்ணோம்ல, அதை போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் வதங்கிடுச்சு. முட்டையை ஊற்றிடலாம். முட்டை ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைக்கலாம். முட்டை பொடி பொடி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் சிக்கன் பவுடர் போட்டுடலாம். மல்லித்தழை விரட்டி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட நம்ம சாதத்தை போட்டு பிறக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிம்மலையை வச்சு நல்லா கிண்டி முட்டையும் சாப்பாடு ஒன்றா படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முட்டை சாப்பாடு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு முட்டை எப்படி தாளித்து சாப்பாடு அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.